Hi friends, Assalamu alaikum. Welcome to Jazz Tamil Samayal. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் டூர் வந்துட்டு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்ட் 1 வீடியோ வந்துட்டு நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து கீழே உள்ள கபோர்ட்லலாம் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நான் வந்து அதிகமான திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஜாபாக இருக்கிறவாசி எனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த கவுண்டர் டாப்பில் கார்னரில் வந்து இந்த மாதிரி ஹூக் மாட்டி ஹேண்ட் க்ளவுஸ் மாட்டி வச்சுருக்கிறேன். எனக்கு கறி துணிலாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணால் ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்குது, அதனால் அதை நான் இங்கே மாட்டி வச்சுருக்கேன். அடுத்து இந்த டோரோட ஹேண்டில்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டவல் மாதிரி நான் மாட்டி வச்சுருக்கேன். டக்குனு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே மாட்டி வச்சுருக்கேன். இந்த கபோர்டுக்குள்ளே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே உள்ள ஒரு பிளாஸ்டிக் ரேக் வச்சு அதில் கப்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து குட்டி பவுல்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இந்த ஓரத்தில் ஒரு கட்லரி ஸ்டாண்டு வச்சு அதில் பெரிய பெரிய கரண்டிங்க, குக்கர் விசிலு, எக்ஸ்ட்ரா இருக்கிற கத்தி, ப்ரஷஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறவாசி எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு உண்டான பாத்திரம்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த ஓரத்தில் டம்ளர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன். அதிகமான திங்ஸ் வந்துட்டு வச்சுருக்க மாட்டேன். இங்கே கீழே வந்துட்டு கடாய் இருக்குது. இந்த ஓரத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசம்லாம் நுணுக்கிறதுக்கு நான் மிக்ஸி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இடிக்கிறது வச்சு தான் வந்துட்டு நுணுக்குவேன். இது வந்து இரும்பாக இருக்கிற வாசி ரொம்பவே வந்துட்டு சீக்கிரமாக நுணுங்கிடும், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஹூக் கொட்டியிருக்கேன். இந்த ஹூக் கொட்டி நம்மளுக்கு பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் பிளாஸ்டிக் கவர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சும்மா அப்படியே போட்டு வச்சோம்னா பார்த்திங்கன்னா கச்சாமுச்சான் இருக்கும். அதை வந்து நம்ம சமோசா மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த ஹூக்கில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஹோட்டலில் ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்குறப்போ வந்துட்டு அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, சாஸு, ஓரிகனோ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை வந்துட்டு இந்த கவரில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸ்கூல்லையோ எதுலையோ போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக மறந்துடுவோம். இப்போ இதை வந்து நான் வந்துட்டு முட்டை ஆம்லேட் அந்த மாதிரிலாம் போடுறப்போ, எக்கு ஃப்ரை பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு சின்ன கிச்சனாக இருக்கிற வாசி பார்த்திங்கன்னா இந்த டோரெல்லாம் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்காக நான் பெரிய ஆர்கனைசர்லாம் எதுவுமே வந்துட்டு வாங்கலை. ஜஸ்ட் நம்ம இந்த ஹூக் இருக்கலையா அதை வச்சு எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் வந்துட்டு இந்த டோருக்குள்ளே இருக்குது. அடுத்து இந்த கபோர்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பாக்ஸ் இருக்குது, இட்லி பாத்திரம். இங்கே வந்து சின்ன மிக்ஸி ஜாரு, அடிக்கடி நான் இந்த மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு வச்சுருக்கேன். நான் இதுக்கு வந்து பிளேட் ஸ்டாண்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம இது க்ரில்லு பண்ணுறப்ப வந்துட்டு அதுக்கு ஒரு பிளேட் இருக்கும் இல்லையா ஓடிஜியில், அந்த பிளேட்டை தான் வந்துட்டு திருப்பி போட்டு அதை நான் பிளேட் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதிகமான பிளேட்லாம் இருக்காது, நாங்கள் நாலு பேர் அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நாலு பிளேட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா குழம்பு அதெல்லாம் மூடுறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பிளேட்டு, அப்புறம் சின்ன சின்ன பிளேட்டு அது மட்டும்தான் இருக்குது. அதிகமான திங்ஸ் வந்துட்டு எனக்கு வைக்க இடம் இல்லாதவாசி எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கீழே இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரைண்டர் வச்சுருக்கேன். கிரைண்டர் எப்போயாவது தானே வாரத்துக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் உள்ளே வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு தேங்காய் திருவுறதும் ஒரு அருவாயும் இருக்குது தேங்காய் உடைக்கிறதுக்கு. அவ்வளோதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் வச்சுருக்கேன். அடுத்து இதுக்குள்ளே இங்கே வந்துட்டு ஒரு சிங்கிள் டோர் இருக்குது, இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். இந்த டோருக்குள்ளே பார்த்திங்கன்னா நடுப்புற வந்து செல்ஃப் கொடுக்கல, அதனால் பெரிய பெரிய பாக்ஸஸ்லாம் வந்துட்டு இதில் வச்சுருக்கேன். நம்ம சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, கோதுமை மாவு, பச்சரிசி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு இந்த இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன். நடுவில் செல்ஃப் இல்லாத வாசி பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ரவா, மைதாக்கு அந்த மாதிரிலாம் வந்து தனித்தனியாக பாக்ஸஸ்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா வைக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் வந்துட்டு இடம் இல்லை, அதனால் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சுருவேன். இதுக்குள்ளே என்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து உள்ளே என்ன திங்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு எழுதி போட்டிருக்கேன். எனக்கு எதுவும் திங்ஸ் இதில் வந்துட்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேப்பர் எடுத்து நான் பார்த்தாவே போதும், எல்லா திங்ஸையும் நம்ம எடுத்துகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான் வந்துட்டு இந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். அடுத்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி பாத்திரமும் ஒரு மண் பானையும் இருக்குது. பிரியாணி பாத்திரம் வந்து எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்துட்டு அது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ மண்பானை வந்து கொஞ்சம் கூலிங் டைமாக இருக்கிற வாசி மண்பானை யூஸ் பண்ணுறதில்ல, அவ்வளோதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கபோர்டுக்குள்ளே இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நடுப்புறம் வந்து செல்ஃபு கிடையாது, அதனால் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன். என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். எனக்கு இந்த ஸ்டாண்டு வச்சு வச்சுருக்கிற வாசி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்ம குக்கிங்க்கு தேவையான பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்குது. உள்ளே வந்து அந்த இதில் கண்ணாடி பவுல் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் ஆனியன் கார்லிக்கெல்லாம் இருக்குது. இந்த டோர்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாட்டி டீ போடுற பாத்திரம் வந்துட்டு மாட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஏரியா. சிங்க் ஏரியாவுக்கு கீழே உள்ள பிளேஸில் வந்துட்டு டோர் கொடுக்கலை. எனக்கு டோர் கொடுக்காமல் இருக்கிறதுனால ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வாஷ் பண்ணி விடுறதுக்கெல்லாம். இங்கே வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். டஸ்ட்பின் எப்போவுமே கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது, அதிகமாக கொசு அதெல்லாம் வராமல் இருக்கும். இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கட் வச்சுட்டு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், விம் ஜெல்லு, லைசால், சோப்பு அந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து இதில் வச்சுக்குவேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதில் வந்து செலட்டை போட்டு ஒட்டி ஒரு குப்பை முறை ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இது உள்ளே இந்த சைடு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டவ் இருக்குது. இது சிங்க் ஏரியா ஓப்பனாக இருக்கவாசி ஒரு அந்தருண்டை போட்டு வச்சுருக்கேன், பூச்சி எதுவும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இந்த கேஸ் அடுப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரிசாலேருந்து இங்கே யூபி வர்றப்போ புக் வந்து சிலிண்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ண லேட் ஆகிடுச்சு, அதனால் இது வாங்கி யூஸ் பண்ணோம். இப்போ இதை யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். கேஸ் தீர்ற சமயம் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். அடுத்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்குது. விண்டோவோட கார்னரில் ஒரு ஹூக் மாட்டி அதில் வந்து ஏஃப்ரான் மாட்டி வச்சுருக்கேன். நான் குக்கிங் பண்ணுறப்ப ஏஃப்ரான் யூஸ் பண்ணுவேனோ இல்லையோ, பட் பாத்திரம் கழுவுறப்ப கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஏஃப்ரான் யூஸ் பண்ணணும், அதனால் வந்து இந்த இதில் மாட்டி வச்சுருக்கேன். இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் கடாயும் ஒரு இரும்பு தோசைக்களும் ஒரு எஸ் ஹூக்கில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். இதுவுமே உள்ளே அந்த டோரில் தான் மாட்டி வச்சுருந்தேன், பட் இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற வாசி இது கீழே விழுந்துருது, அதனால் இந்த மாதிரி விண்டோவில் மாட்டி வச்சுருக்கேன். கிச்சனில் எதுக்கு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். இதில் வந்து அடிக்கடி ஆளுங்கள்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இது அவங்களுக்கு வந்து பால்கனியாக இருக்கிற வாசி நிறைய பேர் இங்கே அதிக டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதனால் இங்கே நின்றோம்னா எனக்கு கிச்சனில் நான் என்ன பண்ணுறேனோ அது எல்லாமே வந்துட்டு அப்படியே தெரியும். நம்ம விண்டோவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டும் நம்ம குக்கிங் பண்ண முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன். யாரும் இங்கே இருந்தாங்கன்னா நான் ஸ்க்ரீனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன், யாரும் இல்லைன்னா ஸ்க்ரீனை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் ரேக் இருக்குது, அதில் வந்து ப்ரீத்தி மிக்சி வச்சுருக்கேன். மிக்சிக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் வந்துட்டு நான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா ஏதாவது தெரிச்சிச்சின்னா நம்ம டைல்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செவராக இருக்கிற வாசி வாஷ் பண்ணால் கூட அந்த கரை அப்படியே இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். நான் வந்து ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிச்சனில் வந்து வைக்கலை, ஏன்னா பிளேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஹாலில் தான் வச்சுருக்கேன். இந்த மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் ரேக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் தான் வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது அவசரமாக ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வச்சுருக்கேன். அடுத்து ரெண்டாவது ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஷரிங் கப் தான் வந்துட்டு வச்சுருக்கேன். மெஷரிங் கப் தான் வந்து நான் எல்லாத்துக்குமே அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதனால் இதில் வந்து நான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான கவர் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே சும்மா போட்டு வச்சோம்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்து ரொம்ப இதாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி அமேசானில் ஏதாவது ஆர்டர் பண்ணால் பேஸ்கட் வரும் இல்லையா, அதுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால நீட்டாகவும் இருக்கும், நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமேசானில் வந்துட்டு வாங்கின பாக்ஸ் தான், அதுக்குள்ளே வந்துட்டு ஈஸ்ட்டு, பேக்கிங் பவுடர், அந்த மாதிரி கேக்குக்கு உண்டான எசன்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு மார்க்கெட்டுக்கெலாம் போகிறதா இருந்தால் பை தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி பை, கட்டைப்பை அதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அமேசான் பாக்ஸு தான், இதில் வந்து உள்ள எக்ஸ்ட்ரா இருக்க கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்துட்டு போடுறதுக்காக ஈஸியாக எடுக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மெசரிங் ஸ்பூன் வந்துட்டு உள்ளே போட்டிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பாக்ஸில் வச்சுருக்கிற வாசி எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அடுத்து இந்த லாஸ்ட் இதில் என்ன நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம்.
இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத மளிகை ஐட்டம் தான் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். அதாவது பிரிக்காத பாக்கெட் தான் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறது நான் ஒன்று ஒன்றுக்கும் வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு வச்சுக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய கிச்சனில் வந்துட்டு வைக்கிறதுக்கு இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது தேவைன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பு போட்டு வச்சுருவேன். இதுக்குள்ளே என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு ஈஸியாக தெரியணுங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட் எழுதி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். எனக்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு இதில் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சீட்டை வந்துட்டு படித்து பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சிடும் இதுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு தேவைப்படுற பொருள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் சம்டைம்ஸ் வாங்காமல் வந்திருக்கேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி அந்த பொருள் இருக்கும் திருப்பி இல்லைன்னு நினச்சிட்டு வாங்கிட்டும் வந்திருக்கேன். அதனால இந்த மாதிரி பேப்பரில் வந்து எழுதி நான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான் வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டில் வந்துட்டு இருக்குது. இந்த மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா என்னோடய கிச்சனில் வந்துட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு இடம் இல்லை அப்படிங்கிற வாசி இந்த ஒரு ஸ்டோரேஜ் ரேக்கில் வந்துட்டு நான் நிறையா திங்ஸ் வந்துட்டு எனக்கு வைக்கிற மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிச்சனில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் தான். இது வந்து வுட் ஃபினிஷ் டைல்ஸாக இருக்கிற வாசி நம்ம தண்ணி எதுவும் சப்போஸ் கீழே சிந்திட்டால் கூட அது நம்மளுக்கு தெரியுது. நம்ம உடனே துடைக்கிறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்குது. இதே சாதா டைல்ஸ்னால் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறது தெரியாது, வலிக்கு விழுவுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இந்த டைல்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குது. நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது, சீக்கிரமும் வந்துட்டு ட்ரை ஆகிடுது. அடுத்து இந்த கிச்சனில் உள்ள ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சிலிண்டர் இங்கே வச்சுருக்கிற வாசி எனக்கு கிச்சன் டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது, சாரி க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா கீழே வந்து சிலிண்டர் உள்ளே வைக்கிறதுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. ஏன்னா ஹைட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் வந்துட்டு ஹோலும் கிடையாது கேஸ் டியூப் வர்றதுக்கு. அவ்வளோதாங்க என்னுடைய கிச்சன் டூர். part-1 கிச்சன் டூர் வந்துட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.